அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இந்த உழைப்பு உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஏற்கனவே இந்த உழைப்பை பற்றி நிறையா வகையில் சொல்லி கொடுத்துட்டோம் அந்த உழைப்புனால் எப்படி இருக்கணும் அந்த உழைப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அந்த உழைப்பு உண்மையான உழைப்பில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது இல்லையா அந்த உழைப்பே உயர்ப்பு தரும் அந்த உழைப்போட பலன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு அப்பா அவரோட வெட்டித்தனமாக இருக்க மூணு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறார் அது எப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு வயசான அப்பா இருக்கார் அவருக்கு மூணு பையன் அந்த மூணு பையனை நினச்சி அவர் ரொம்ப கவலைப்படுறாரு ஏன்னா மூணு பசங்களும் சோம்பேறி வெட்டித்தனமாக ஊர் சுற்றுறதுக்கு தான் லாய்க்கு வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன உதவி கூட பண்ணதில்ல அவர் கவலைப்படுறாரு எதுக்காகனா இப்போ அவர் இறக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு அந்த உயிர் போகிற தருணத்தில் இருக்காரு அவர் ரொம்ப கவலைப்படுறாரு மூணு பையனும் இப்படி இருக்கானே இவனுங்களை எப்படி நம்ம திருத்த போகிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு அப்படி கவலைப்பட்டு இருக்கும்போது மூணு பையனையும் கூப்பிட்டு அவர்கிட்ட இருந்த நிலத்தை மூணு பேருக்கும் பிரித்து கொடுக்குறாரு பிரித்து கொடுத்துட்டு சொல்கிறாரு உங்கள் மூணு பேரோட நிலத்துலேயும் புதையல் இருக்குது ஏதோ ஒரு இடத்துல புதையல் இருக்குது ஓரடியில் தோண்டி பாருங்கப்பா அந்த புதையல் வருதுதானே எனக்கு எந்த இடம்னு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சுட்டு இறந்துடுறார் இறந்து முடித்தோடனே மூணு பசங்களும் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியம்லாம் செஞ்சாங்க செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆணுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து சரி அந்த கிடைக்கிற புதையெல்லாம் நம்ம மூணு பேரும் பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் சேர்ந்து முதல் பையனோட வயலில் ஒரு அடி தோண்டி பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை சரி அண்ணனோட அடுத்த பையனோட இதில் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ரெண்டாவது பையனோடதுலையும் தோண்டி பார்க்குறாங்க அப்பவும் ஒன்றும் இல்லை சரி மூணாவது பையனோட நிலத்தில் இருக்க போல் அவனோடதுலையும் ஒரு அடி தோன்றுறாங்க இல்லை மறுபடி யோசிக்கிறாங்க ஓ நம்ம ஒரு அடி தானே தோன்றணும் ஒருவேளை ரெண்டடியில் அப்பா புதைச்சிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு மறுபடியும் ஒரு ஒருத்தரோட நிலத்தையும் தோன்றுறாங்க எங்கேயுமே கிடைக்கல இது மூலமாக என்ன ஆகிடுச்சுன்னா அவங்களோட நிலம்லாம் ஏற்கனவே இருந்த அந்த புல் பூண்டு தேவை இல்லாததெல்லாம் எடுத்து சுத்தம் ஆயிடுச்சு அவங்களோட வயல் அப்படி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பசங்களும் சரி வயல் தான் ஆகிடுச்சு அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது தானியம் எதாவது நெல் ஏதாவது போடுவோம் அப்படின்னு அந்த வயலை சுத்தம் பண்ணி அதில் நெல் போட்டு அதில் தண்ணி பாய்ச்சி களை எடுத்து உரம்லாம் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா பயிர் நல்லா செழிப்பாக அப்படி வளர்ந்துச்சு அவங்களோட உழைப்பை கொட்டுறாங்க வேர்வைய சிந்துறாங்க இது வரைக்கும் சோம்பேறியாக வெட்டித்தனமாக இருந்தவங்க அந்த வயலில் என்ன தான் இருக்குது இந்த அறுவடை செய்கிறப்பையாவது ஏதாவது நம்மளுக்கு புதையல் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லாத்தையும் பயிரெலாம் பத்திரமாக பாதுகாப்பாக கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அறுவடை நேரமும் வந்துருச்சு அறுவடையும் பண்ணிட்டாங்க அறுவடை பண்ணால் அதன் மூலமாக கிடைக்கிற பலன் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சா அப்போ மூணு பசங்களும் அப்போ தான் பேசிக்கிட்டாங்களாம் நம்ம அப்பா புதையல் இருக்குதுன்னு சொன்னது தப்பே இல்லை நம்மளோட உழைப்பை கொட்டினதன் மூலமாக இதுலேருந்து எவ்வளோ பலன் கிடச்சிருக்கு இந்த பலன் தான் நமக்கு கிடைச்ச புதையல் அப்படிங்கிறத நமக்கு அப்பா சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம தான் இவ்வளோ நாள் சொம்பேரித்தனமாக இருந்துட்டோம் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி மூணு பேரும் அன்னையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பித்தாங்களாம் அதனால எதையுமே சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு உட்காந்துருக்க இடத்துலேயே நம்ம சாப்பாடு ஸ்நாக்ஸ் ஏன் தண்ணி வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு தடவை போய் தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொல்லுங்க ஒரு தடவை எடுத்து சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தண்ணி வேணுமா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுமா அப்பாவுக்கு அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வந்து கூட கூட தாத்தா பாட்டி கூட எல்லாமே சொல்லுங்கள் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து அவங்களுக்கு ஆரம்பித்தாதான் நாளைக்கு பெரிய விஷயத்துக்கும் அவங்களோட உழைப்பை கொடுப்பாங்க அதை தவிர சோம்பேறித்தனமாக உட்கார வச்சுட்டு பெரிய பிள்ளைய வந்ததுக்கப்புறம் என் பிள்ளை ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது இங்கே இருக்க கடைக்கு கூட போக மாட்டேங்குது இந்த தண்ணியை கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறான் அந்த டம்ளரை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்மளை நம்மளே தான் குறை சொல்லிக்கிறோம் எந்த வயசில் எந்த விஷயத்த எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ சின்னதுலேருந்து ஆரம்பித்தா தானே பெரியவங்களையும் கேட்பாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா சொல்லுங்கள் அதனால இப்போதுலேருந்தே சின்ன விஷயத்துலேருந்தே அவங்களுக்கு தந்தால் தான் எவ்வளோ பெரிய விஸ் விஷயமா இருந்தாலும் அதில் உழைப்பை அவங்களால ஈஸியாக கொடுத்து வெற்றியை அவங்களால பார்க்க முடியும் நன்றி வணக்கம்